Hello friends, welcome to City Car Trainers, Professional Personalized Car Training Services. Viewers, நம்ம வந்து இன்னைக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். இங்கே நம்மளோட ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் கிராண்ட் i10 நியோஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அவங்களோட வெஹிக்கிளில் அவங்க ஊரில் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம சென்னையிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக் காரோட மெக்கானிசம்ஸ், பேசிக் கண்ட்ரோல்ஸ், வெஹிக்கிள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல்ஸுமே அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராக்டிக்கலாக இங்கே அவங்களுக்கு நம்ம கவர் பண்ண போகிற கான்செப்ட்ஸு, அவங்களோட டவுன் ரோட்ஸ், நேரோ ஸ்ட்ரீட்ஸ், மார்க்கெட் ரோட்ஸ், டர்னிங்ஸ், யூ டர்ன், ரிவர்சிங், ஸ்லோப்பிங், பார்க்கிங், அவங்க ஃப்ரீக்வெண்டாக எந்த ரூட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவாங்களோ அந்த ரூட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அவங்களோட ஊரில் ஃபேமஸ் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிள். ஃபஸ்ட்டு அவரோட பிளெஸிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாமக்கலுடைய மெயின் டவுன் ரோடே இது தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயின் சிக்னல் லெஃப்ட் சைடில் தான் தாசில்தார் ஆஃபீஸு. இந்த ஊரில் வந்து மொத்தமாகவே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம கவர் ஆகிடும். இதுதான் நாமக்கலோட ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டை சுற்றி தான் மொத்தமாகவே இந்த ஊர் இருக்கு. இது வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊர் கிடையாது. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற ஏரியா இதை சுற்றி தான் இருக்கும். ஒரு 4 to 5 kilometers ஆஃப் ஏரியாவில் தான் இருக்கும். அதை தாண்டிட்டாங்கன்னா அவங்க ஹைவேஸ் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டவுன் ரோட்ஸில் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு ரோடோட அமைப்பு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கிளைண்ட் இங்கேயே ஒரு 20 இயர்ஸாக இருந்ததுனால அவங்களுக்கு எந்த இடத்துல சிக்னல் இருக்குது, எந்த சிக்னலை கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கள் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தி வரும்ன்றதுலாம் அவங்க கரெக்டாக தெரியும். அவங்க பேசிக் மெக்கானிசம் ஸ்டீரிங் கண்ட்ரோல், பர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கறது, ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சிலேஷன், எங்கே அவங்க மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஜென்டல் ஆக்சிலேஷனில் மூவ் பண்ணுறது, டிஸ்டன்ட் அனலைசேஷன், அவங்க டிரைவ் பண்ணும்போது டிஸ்டன்டாக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் டிவைடர்ஸ் கட் ஆகிடும், சைட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் உள்ளே வருவாங்க. அண்ட் கரெக்டான லேன் ஃபார்மேஷனில் மூவ் பண்ணணும், ரைட் லேன் ஆர் லெஃப்ட் லேன். இங்கே லெஃப்ட் லேனில் மூவ் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் லேனில் தான் மூவ் பண்ணணும். ரைட் லேனில் மூவ் பண்ணும்போது டிவைடர்ஸ் எங்கே கட் ஆகுதோ அங்கே நம்ம ஸ்லோ பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வைடாக பார்த்துன்னா எதனா வெஹிக்கல்ஸ் உள்ளே வராங்கன்னா எஸ்ஆர் நோ தியரி யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும் ஸ்டீரிங்கை. அவங்களோட சென்ஸ் இல்லாமல் வண்டி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போகக்கூடாது. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சிலேஷன், உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு ஃபுல் கம்ஃபர்ட் இருக்கணும். ஆனால் அவங்க போகிற ஸ்பீடில் இன்கேஸ் யாரும் சடனாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரேம் ஃபுல்ல கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றத நம்ம சொல்லியிருக்கோம். ரோடு கர்வ் ஆகும்போது பெண்ட் ஆகும்போது அவங்க எந்த லேனில் இருக்காங்களோ அதே லேனில் தான் மூவ் பண்ணணும். இப்போ இந்த ரோட்டில் லேன் ட்ராக் இல்லை, அந்த லேன் மார்க்கிங் இல்லை, அப்படி இல்லைனாலும் நம்ம இமேஜினரியாக எதர் லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் ஜங்ஷன்ஸ் வரும்போது 360 degrees ரோட் அப்சர்வேஷன், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஆப்போசிட் அண்ட் ரியர், 4 பக்கம் பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணுன்றத நம்ம சொல்லியிருக்கோம். லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். நம்ம ஃப்ரேமுக்கு நடுவில் எதனா வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ வந்தாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அவங்க வழி விட்டதுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். அண்ட் ரோடோட அமைப்பு பார்த்துக்கணும். இப்போ இடத்துல பள்ளம் இருந்தது, அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிட்டு ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிட் பண்ணி மூவ் பண்ணாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆன் தி ரோட்ல தான் இருக்கணும், 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட். அவங்க டூ வீலர் ரொம்ப வருஷமா இந்த ஊரில் ஓட்டிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கார் ஓட்டும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியராக இருக்கு, பிகாஸ் அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு வந்து ஒன் வேல தான் மூவ் ஆகும், ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வரக்கூடாது. பட் இருந்தாலும் ஊர் சைடு அப்படின்றதுனால அந்த ஊருக்காரங்க அவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ரூட்ஸ்ன்றதுனால அவங்க வருவாங்க, அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ அந்த ஃபோர்ட்டோட லெஃப்ட் சைடில் நம்ம இருக்கோம். இந்த ரோடு தான் வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் கனெக்ட் பண்ணுற ரோடு. இது வந்து ரொம்ப ஹெவிலி க்ரௌடடாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டேஸில். அண்ட் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் டெய்லியே வந்து அந்த டெம்பிள் போனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ட்ரைனிங்குமே நம்ம அந்த கோவில் போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் சைடில் இது ஒரு நரசிம்மர் கோவில். இந்த ஊரில் இதெல்லாம் தான் ஒரு ஃபேமஸ்ன்றதை நம்ம கிளைண்ட் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டினால தான் நம்ம இந்த ஊரில் வந்து இந்த பிளேஸ்லாம் நம்ம விசிட் பண்ணுற ஒரு இது கிடைச்சிது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் இப்போ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் எக்ஸிட் ரோட்ஸ் நிறையா இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். அதனால் எக்ஸிட் ரோட்ஸில் வெஹிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வரணுன்றத சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்களோட வெஹிக்கிள் நம்மகிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது, நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா மட்டுமே தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ஒன் வேல வெஹிக்கிள்ஸ் வரும்போது அவங்களுக்கு தகுந்தாலும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அனலைஸ் பண்ணிக்கிறோம்.
இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷனு. இந்த ஜங்ஷன்ல சிக்னல் இருக்கும், சிக்னல் நம்ம கிரீன்ல வந்தாலும் சம்டைம்ஸ் வெஹிக்கல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றத சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஜங்ஷன் பாயிண்ட்ல, அதாவது நம்ம ரோட எண்டிங் பாயிண்டும் அடுத்த ரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க மீட் ஆகுதோ அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஒய்டா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட்ல வர வெஹிக்கிளை பிளாக் பண்ணி நிப்பாட்டி அதுக்கப்புறம் லெஃப்ட்ல வர வெஹிக்கிளோட மர்ஜ் பண்ணி மூவ் பண்ணணும். அந்த பிளாக் பண்ணும்போது ரைட்ல வர வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி பிளாக் பண்ணி மூவ் பண்ணணும். பாக்கே நம்ம ஒரு சர்க்கிள்ல டிராவல் பண்றோம். இந்த ரூட்ல வந்து லெப்ட் சைட்ல பஸ் ஸ்டாண்ட் வரும். மெயினா பஸ் ஸ்டாண்ட் பொறுத்தவரைக்கும் டவுன் பஸ் அண்ட் ஊர்ல ஊருக்கு போற பஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களோட மூவ்மெண்ட்டை கரெக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவங்க கொஞ்சம் பின்னாடி ஹார்ன் பண்ணாலே நம்ம லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ரைட் அவங்க உடனே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துடணும். நான் இனிஷியலா நம்ம டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் டிரைவ் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்லோவா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ரைட் வைட் வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன் டிஸ்டன்ஸ் அனலைசேஷன் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். நம்ம முன்னாடி போற வெஹிக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்ப சடனா ஒரு டூ வீலர் உள்ள வந்தாரு, நீங்க பாத்தீங்க இதான் லெஃப்ட்ல பஸ் ஸ்டாப், அவர் வந்து ஸ்லோ பண்ணி வந்திருக்கணும் ஆனா ஸ்லோ பண்ணாம வந்தாரு, அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே மூவ் பண்ணணும். நம்ம தான் மேக்ஸிமமா ஸ்லோ பண்ணி அவங்க வழி விடுறது ரொம்ப நல்லது. எந்த வெஹிக்கிளுக்கும் க்ளோஸா டிராவல் பண்ணக்கூடாது, எந்த வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸா டிராவல் பண்ணாத நம்ம பாத்துக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே போகணும். பிரேக் பிரஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா பிரஸ் பண்ணணும். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லைன்ல வராங்க, என்ன டிஸ்டன்ஸ்ல வராங்க, என்ன ஸ்பீட்ல வராங்கன்றதை மிரர் பார்த்துட்டே போகணும். ரைட்ல இருக்கிறதும் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி பஸ் க்ளோஸா போகும்போது நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்ல வந்து அவர் வழி விட்டுறது நல்லது. ஏன்னா ஹைவேஸ்ல ஓட்டுற பஸ் எல்லாருமே வந்து அதே ஒரு பெப்லே இருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா தான் டிரைவ் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பீடு கம்மி பண்ணா கூட உடனே ஹார்ன் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும். உங்க ஊர்லயும் நீங்க வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கான்பிடண்டா கத்துக்கணும்னா சிடி கார்டன்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. போத் தியரி அண்ட் பிராக்டிகல் கான்செப்ட்ஸ் இது ரெண்டுமே நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிராக்டிகலா ஆன் தி ரோட்ல இந்த டாஸ்க் கொடுத்துருக்கோம். அவங்க ரொம்ப கான்பிடண்டா ஓட்டிட்டு இருக்காங்க. மோர் தேன் 15-20 ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் அவங்களுக்கு. அந்த 20 ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் குள்ள நம்ம எல்லா டாஸ்க்குமே கவர் பண்ணிடுவோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பிகினர்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், அவங்களால ஓட்ட முடியும்ன்ற கான்பிடன்ஸ் கிடைக்கும். எங்க நீங்க டிரைவ் பண்றதா இருந்தாலும் எங்க கத்துக்கிறதா இருந்தாலும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கத்துக்கோங்க. Thank you, viewers.